Hi friends, welcome to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்லி பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்பனா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் கிடைக்காதவங்க நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிஞ்சான கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. அப்பனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10-12 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இங்கே பார்த்திங்கன்னா நான் மிளகாய், இது வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி சீரகம், மல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மடங்கு எடுத்திருக்கேன், சீரகம் 1 மடங்கு. நீங்கள் எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அது வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மல்லி 2 மடங்கு எடுத்திங்கன்னா சீரகம் 1 மடங்கு. இதையை வந்து நான் எல்லாத்தையும் வறுத்து, லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 20 பல்லு நான் பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ குழம்புக்கு தேவையோ, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணும், அதாவது கிரேவி மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே, இந்த 4 வந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் இந்த 2 வந்து கலந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது முன்னாடியே நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிரைண்ட் ஆயிரும், இல்லைனா வந்து நல்லா அரைப்படாது, துதி துதியாக இருக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் இதையும் பவுடர் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் நான் வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு எண்ணெய் வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நான் 4-5 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரொம்ப கசரடிக்கும், அதனால நான் வெந்தயம் 4-5 ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும், ஓகே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆனதா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெங்காயம் வந்து வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் வந்து நல்லா இப்படி பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, இது இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், 4 கட் பண்ணி அதில் வந்து உள்ளெல்லாம் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போதே வந்து எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்தளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம இது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 வந்து எண்ணெயிலே நல்லா அந்த கத்திரிக்காய் வணங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயும் மேலே வந்துட்டுருக்கு, கத்திரிக்காயும் வந்து நல்லா அந்த தோல் உரிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நல்லா நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து உள்ளே நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பேஸ்ட்டு வந்து நான் மீதி இருக்குது, எனக்கு ஸ்டஃப் பண்ணது போக கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது போக எனக்கு வந்து இவ்வளோ பேஸ்ட்டு இருக்குது. இதையும் வந்து நான் இதுக்குள்ளேயே மேலே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு 2 இது குக் ஆகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயும் மேலே வந்துருச்சு. நல்லா 2 அப்புறம் இந்த கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணுறோமோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.